காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், ரெண்டு அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். என்ன பண்ணுவ நீ? வீட்டுக்கு வாங்க. ஒரு கொலகாரனுக்கு என்னால சாப்பாடு போட முடியாது. உங்க மாப்பிள்ள யார் சொல்றதுன்னு கேட்க மாட்டேங்கிறா, யாருக்கும் பயப்பட மாட்டேங்கிறான். கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. இந்தா உன் மாமா பேசுறாரு. மாமா, அதெல்லாம் என்னப்பா ராஜா? அதெல்லாம் ஒண்ணுல மாமா, அம்மா சும்மா டிராமா பண்றா. ஏண்டா இப்படி அநியாயமா போய் பேசுற? இப்படி அவன் மண்டை உடைச்ச ரத்தம் வருது. நீ ஒண்ணுமே இல்லன்னு சொல்ற. நீ எல்லாம் நல்லவே இருக்க மாட்டடா. கண்ணா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ முதல்ல கிளம்பி சென்னைக்கு வா, என்ன புரிஞ்சதா? சரி மாமா. என்னங்க, இந்த வருஷம் அக்ஷய திருதியைக்கு எனக்கு ஒரு நகை வாங்கி கொடுங்க.
ஏற்கனவே எவ்வளவு நகை வச்சிருக்கேன். இந்த வருஷத்தோட நல்ல நாள். 40 கிராம் தங்கம் என்ன விலை தெரியுமா? அங்க பாருங்க. சரின்னு சொல்லுங்க. ஐயோ விட மாட்டேயே, வாங்கி தர வா.
சிறந்தவன் என்றும் அதிலே நானே ஆடு ஆட்டமாடு ஆடு ஆட்டமாடு ஜஸ்ட் லைக் ஆடு ஆட்டமாடு ஆடு ஆட்டமாடு. உங்க மாப்பிள்ள வந்துட்டான். வந்த உடனே பிளாட்ல இருக்கிற பசங்க கூட எல்லாம் சேர்ந்துகிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அவனை பார்த்தா தம்பியோட தலையில பாட்டில் அடிச்சுட்டு வந்த மாதிரியா இருக்கு. எனக்கு டவுட்டா இருக்குங்க, உங்க தங்கச்சி தான் அவனை நம்ம தலையில கட்டுறதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. அப்படியெல்லாம் பேசாதம்மா, அவன் நல்ல பையன், நமக்கு தான் குழந்தை இல்லையே, வந்து இருக்கட்டு விடு. ஏ, செத்ததுக்கு அப்புறம் ஒருத்த கொல்லி வைக்கிறதுக்காக வந்து ஏற்பாடு பண்ணிட்டு போப்பான்னு சொல்லிருக்கீங்களா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதடி, தொலைச்சிருவோம் பாத்துக்க, போடி உள்ள. இது கொண்டு குறைச்சல இல்ல, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுங்க. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தப்பாதா தெரியும், எப்படியே போங்க. மாமா வாப்பா, ராஜா வா. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அது வந்து என்னாச்சுன்னா, நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். இங்க பாரு, உன் அத்தை சுட சுட சமைச்சு வச்சிருக்கா, சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, தேவையில்லாம யோசிக்காத, நாலு நாள் சந்தோஷமா சுத்திக்கிட்டு இரு, அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஏற்பாட்டை பண்ணலாம். எனக்கு ஒரு அர்ஜென்டான வேலை இருக்கு, சாயங்காலம் வர்ற, நிதானமா பேசலாம் சரியா? சரி மாமா. ராதா நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்க. ஏம்பா இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்திருக்கியா? நீ எந்த ஊரு? மதுரை பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் ஆண்டி. நீ என்ன படிச்சிருக்க? BSc ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிருக்கேன். அப்படியா? சரி, என்ன परसेंटेज? 92%. 92% ஆ? கிராமத்துல இருக்கிற பசங்க தான் நல்லா படிக்கறீங்க, சிட்டில இருக்கிறவங்க சைபர் அங்க இங்கன்னு பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. டேய் எருமா, எந்திரா. இல்ல சார், படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாட்டி ஏன்டா வந்து எங்க உயிரை எடுக்கிறீங்க? யாரா அது? நான் இல்ல சார். டேய் போடா வெளியா சார், நீங்க நடத்துங்க சார். எப்படியோ இந்த ஊருக்கு வந்துட்டேன், மேற்கொண்டு படிக்கலாம்ல? ஆமா ஆண்டி, ஃபாரின் போறதுக்காக மெடிக்கல் சீட் அப்ளை பண்ணலாம்னு தான் இங்க வந்திருக்கேன். அவங்க எல்லாம் அங்க என்ன பண்றாங்க ஆண்டி? ஓ அதுவா, அது பணக்காரங்க விளையாடுற விளையாட்டு, அத கோல்ஃப்னு சொல்வாங்க. எல்லாரும் குட்டி குட்டியா பொம்மை மாதிரியே தெரியறாங்க. இரு இதுல பாரு, எல்லாரும் பக்கத்துல தெரிவாங்க. ராஜா சாப்பிடவா. இதோ வராத்த. ஆ
இந்த நேரத்துல ரெண்டு பேரும் அங்க என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க? இங்க இருந்து எதையும் சீக்கிரம் வா. இதோ வந்துட்டாத்தா. டேய் ராஜா, இவங்க வேற. தூக்கம் வரலையா? தூங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி தியானம் பண்ணிட்டு தூங்குன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நீ கேட்க மாட்ட. மனசை லேசா வச்சுக்கணும், அப்பதான் படுத்த உடனே பட்டுன்னு தூக்கம் வரும். நாளையிலிருந்து என் கூட பிராணயாமா பண்ணு, அப்புறம் உனக்கே தெரியும். இப்ப பாரு, படுத்த உடனே எனக்கு எப்படி தூக்கம் வருதுன்னு. Hi Rohit. How are you, young man? What a pleasant surprise. எவ்வளவு பிஸியான ஆளு நீ, இவ்வளவு வேலையை விட்டுட்டு வைஃப் கூட கோல்ஃப் கோர்ஸ்க்கு வந்திருக்க. ஹேய், சும்மா விளையாடாதரா, கிளப்புக்கு போலாம் வான்னு இவ தினமும் என்ன தொல்ல பண்ணிட்டு இருக்கா. எனக்கு ஸ்டிக்க பிடிக்கவும் வராது, குறி வைக்கவும் தெரியாது. இன்னைக்கு அரை மணி நேரம் ஃப்ரீயா இருந்தேன். என் செல்லம் எப்படி பிராக்டீஸ் பண்றான்னு நேர்ல பாத்துட்டு போனான்னு வந்தேன். சூப்பர், யுவர் வைஃப் இஸ் எ ஃபேன்டாஸ்டிக் பிளேயர். இவங்க அடிக்கிற ஸ்ட்ரோக்ஸ்ல பால்ஸ் எல்லாம் எப்படி பறக்குது தெரியுமா? ஓ, அதான் இப்ப நீயே வந்துட்டல, சோ நீயே பாரு. ஐயோ, ஆள விடுப்பா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நிறைய மீட்டிங் வேற இருக்கு. 6:00 ஒரு மீட்டிங், 7:00 இன்னொன்னு, அண்ட் தென் 8:00 ₹300 crore டீல் இருக்கு. ஓகே, அதுல கொஞ்சமாவது இந்த ஏழு பக்கமா தள்ளி விடம்பா. ஹேய், கொஞ்சம் என்னடா, முழுசாவே எடுத்துக்கோ, உனக்கு இல்லாததா? விளையாட்டு முடிஞ்சதும் தாஜுக்கு டின்னருக்கு வரையா? யா, ஆஃப் கோர்ஸ், அங்க மீட் பண்ணலாம். See you, செல்லம். பை. See you soon. ஓகே. எங்க லேடிஸ் கிளப்போட பிரசிடண்டோட வீட்டுல வரலட்சுமி பூஜை இருக்கு, நானும் கிளம்புறேன். இவளும் ஹஸ்பண்ட் மாதிரிதான், விடிஞ்சா போதும், மகளிர் சங்கம் உதவிக்குழுன்னு சுத்திக்கிட்டே இருப்பா. வேற என்ன வேலை இருக்கு? அப்படியே ஈவினிங் ஆனா போதும், அந்த வீட்டுல பூஜை, இந்த வீட்டுல புனஸ்காரம்னு அங்க இங்க சுத்திக்கிட்டே இருப்பா. போயிட்டு வாமா. பை பை. ஷல் வி? லெட்ஸ் கோ. நேத்து நைட் எனக்கு தூக்கமே வரல, திரும்ப திரும்ப நீ என் கண் முன்னாடி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த ஓப்பன் ஃபீல்ட்ல குளிர் காத்துல அந்த புல்லுக்கு நடுவுல உன் கூட இருக்கிறத நினைச்சா. Oh.
எல்லாம் முடிஞ்சிடுச்சா? ஏய் ஸ்டாப் இட். ஏய் யார் நீ? ஏய் நின்றா. ஏய் வா வா. ஏய் அப்படியே நின்றடியே வா. ஏய் வந்துடா. ஏய் அந்த டேப் கொடுத்துடுறா. ஏய் வாடா. நல்லா இருக்கு இந்த போஸ் வாடா. நல்லா எமோஷனலா வா. சொன்னா கேளு ப்ளீஸ். அது குடுத்துரு. அது டேய் டேய் கிட்டா மாப் மாடா கிட்டானே. ஏய் ஏய் நின்றா. வாடா 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 வாடா. ஏய் ஏய் சொன்னா கேளுடா. உன்னை கொன்றுவா. மரியாதையா குடுத்துரு. மாப் சொன்னா கேளுடா. ஏய் ஏய் தட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வீக் நான் லண்டனுக்கு வரேன். கண்டிப்பாக நம்ம ஷெட்யூல் படி மீட்டிங் நடக்கும். எந்த ஃபர்தர் டிலேஸும் வேண்டாம். பாய். ம் ஓகே செல்லம். எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். டேக் கேர். ஓகே. சம்பாதிக்க துப்பு இல்ல உனக்கு. நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்க, பிச்சைதான் எடுக்கணும். 10 லட்சம் கழுத மேய்க்க வந்து போடா. ஒரு 10 ரூபாயாவது கிடைக்கும். 20 லாக்ஸ். 8 சப்ஜெக்ட்ல 7 சப்ஜெக்ட் நீ ஃபெயிலா இருக்க. நீ எல்லாம் என்ன செய்ய போற? ஓகே டேக் இட். 50 லாக்ஸ். உன்ன மாதிரி பிச்சைக்காரன் இவ்வளவு பெரிய அமௌண்ட பாத்துக்க முடியாது. ஹே ஸ்டாப். ஐம் சாரி, நான் உன்னை குத்தி காட்டணும்னு சொல்லலை. உனக்கு எவ்வளோ வேணும்னு நீயே சொல்லு. எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும். ப்ளீஸ் இப்போ வாதம் சொல்லு. உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு? எனக்கு பணம்லாம் வேணாம். அட உங்களுக்கு எப்போ நினச்சிங்களா? யாரோட்டே தனி இது அதுன்னு கேவலமாக ஆசைப்படாமல்
மனசு மனசும் சேர்ற புனிதமான விஷயம்தான் காதல் நினைக்கிறவனா? என்ன நான் சொல்றது? 1 crore. வேற என்ன வேணும் உனக்கு? பெருசா ஒண்ணுல மேடம், வாழ்நாள் முழுக்க பணக்காரனா இருக்கணும். இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் உங்க வீட்டுக்காரரை பத்தி ஃபுல்லா விசாரிச்சிட்டேன். வெறும் 6 வருஷத்துல 600 கோடி சம்பாதிச்ச பிசினஸ் மேன் தான் உங்க புருஷன். அவரு இங்க இருக்கிற கடவுளை நம்புறாரோ இல்லையோ, ஆனா உங்களை ரொம்ப நம்புறாரு. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அதிர்ஷ்டம்லாம் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பால் கணக்குல இருந்து ஆரம்பிச்சு பேங்க் அக்கௌண்ட் வர உங்க கையெழுத்து இல்லைன்னா ஒன்றும் நடக்காதுல்ல மேடம். அந்த மாதிரி புருஷனுக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? சரி விடுங்க, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஒரு தங்க முட்டை போடுற டைனோசர் என் கையில் கிடைச்ச பிறகு கேவலம் ஒரே ஒரு கோடிக்காக அதை கொல்ல சொல்றீங்களே மேடம்? முதல்ல என் பிளானை கேளுங்க. நான் சாகுற வரைக்கும் ஆகிற எல்லா செலவையும் நீங்க பாத்துக்கணும். இப்படி தலை மேல கை வச்சா வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க மேடம். என்னோட டீலுக்கு நீங்க ஓகேனா நான் பாட்டுக்கு பேசாம போயிட்டே இருப்பேன். டேய் மச்சா, லைஃப் செட்டில் ஆயிடுச்சுடா, வாங்கடா என்ஜாய் பண்ணலாம். டேய் எந்திரா, மூஞ்ச பாரு, நல்லா தூங்கி வலிது. தாம்பரம் வந்துருச்சு, இறங்குறாள் இறங்கப்பா. ஏந்திரிங்கடா, ஏந்திரி, ஏந்திரு, வாப்பலா, ஏந்திரு. ஆ வந்துடா, ஏய் ஏந்திரா, பேக் தூக்கு. எந்தன்னு தெரியலடா. வாட், ஒரு வாரத்துல 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கான். உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? 10,000 கொடுத்தா கை எடுக்க ஆள் இருக்கு, 20,000 கொடுத்தா கால் எடுப்பாங்க, 50,000 கொடுத்தா தலையவே எடுப்பாங்க. ஜஸ்ட் 1000கள்ல முடிய வேண்டிய விஷயத்துக்கு லட்ச லட்சமா செலவு பண்ணிட்டு இருக்க. லுக், யூ ஜஸ்ட் சே எஸ், ஐ வில் கில் ஹிம். ஹலோ, நீ எப்படா வந்த? 5 நிமிஷம் ஆச்சு. உனக்கு ஆபீஸ் வேலை இன்னும் முடியலையா? மீட்டிங் மீட்டிங் மீட்டிங். நாளைக்கு லண்டனுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு. நான் வரதுக்கு 1 வீக் ஆகும். உன் வைஃப் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுப்பா. அவகிட்ட போனை கொடு. ஹாய் செல்லம். சொல்லுங்க. நீ விளையாட போகலையா? இல்ல, எனக்கு போல. ஏன், என்னாச்சு? இல்ல, கால் கொஞ்சம் சுளுக்கிருக்கு. என்னாச்சு? டாக்டருக்கு ஃபோன் பண்ணவா? வேண்டாம், அவ்வளவு பெருசா ஒண்ணும் இல்ல, மருந்து போட்டிருக்கேன், சரியா போயிடும். சரி, அவங்ககிட்ட போனை கொடு. என்னாச்சு? ஒரு படிப்பறிவு இல்லாதவன் ஒருத்தன் சொல்றான், இந்த மாதிரி கிடைக்கிற சுகத்தை விட மனசும் மனசும் சேரும் போது கிடைக்கிற சுகமே வேறேன்னு. நம்ம இவ்ளோ படிச்சோம், பெரிய தப்பு பண்ணிட்டோம்ல. முதல் வாட்டி தப்பு பண்ணா அது தப்பு, 100 வாட்டி தப்பு பண்ணா இட்ஸ் ஸ்டைல். எனக்கு அந்த ஸ்டைல் வேண்டாம். நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு நம்ம எல்லாத்தையும் மறந்துடலாம். என்னால சத்தியமா முடியாது. என் மேல அடிக்கிற அந்த புல்லோட வாசனை என்னால் ஒன்றும் மறக்க முடியாது.
டேய் தம்பி வாடா இங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? கார்ல உட்காரு, பேசணும். என்ன விஷயம்னு இங்கேயே சொல்லுங்க. உட்காந்து பேசலான்னு சொல்றேன்ல. ம், வா கார்ல ஏறு. தம்பிய உள்ள உட்காரங்கடா. சரியான ஹலோ, நான் வெங்கடேஷ் பேசுறேன் சார். யார் சார் இவன்? ஒரு அடிக்க பச்சை குழந்தை மாதிரி அழுகிறானே சார். அவனை அடிக்கிறதுக்காக இத்தனை பேர் அனுப்புனீங்களா? அவனை சும்மா மட்டும் விட்டுறாதீங்க. அவன் கிட்ட இருந்த அந்த டேப்பை மட்டும் எப்படியாவது வாங்கிட்டு அவன் பேசவே முடியாத மாதிரி பண்ணிடுங்க. நீங்க கவலைப்படாதீங்க சார், 5 நிமிஷத்துல முடிச்சிடுறோம். பெரிய பட்ஜெட் படம் இல்ல, இப்ப காட்டுறேன். No, no, please, 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 Bel,
பெல்ஜியம் கிளாஸ் இந்த வீட்டுக்காரர் எனக்கு ஆசையா கொடுத்தது. ஆசையாவா? ஓ பெல்ஜியம் கொடுத்ததா? அவரோட அவரோட அருமை உனக்கு தெரியுமா? Please, no. இருபத்தஞ்சு லட்சம் செலவாயிடுச்சுன்னு தானே ரவுடிங்ல அனுப்பி அடிக்க சொன்ன. இப்ப இங்க இருந்ததெல்லாம் திரும்ப வாங்கி வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியும்ல? நான் எதுவும் பண்ணல, ராகேஷ் தான் அடியாளுங்களை விட்டு அடிச்சான். அவ அடிக்க சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? இங்க பாரு, நான் பணக்காரனா வாழ ஆரம்பிச்சு ஒரே வாரம் தான் ஆகுது. பணக்காரனா தூங்குறேன், பணக்காரனா எந்திரிக்கிறேன், பணக்காரனா சாப்பிடுறேன், பணக்காரனா தான் சாவேன். இதை தடுக்க நீ முயற்சி பண்ணா நான் ஒன்னு ஒன்றும் பண்ண மாட்டேன். உனக்கு பிடிச்ச எல்லா பொருட்களையும் ஒன்னு ஒன்னா குப்பை தொட்டிக்கு போக வைப்பேன். இங்க பாரு, என் கிட்ட இருந்து தப்பிக்க உனக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு உன் புருஷன் கிட்ட சொல்லணும், இல்ல போலீஸ் கிட்ட சொல்லணும். உன் புருஷன் கிட்ட சொன்னா உன் லைஃபே காலி. ஒருவேளை நீ போலீஸ் கிட்ட போய் சொன்னா என்னை விட பெரிய கேடிகள் அங்க இருக்காங்க. புரிஞ்சுதா? சாரி, இனிமே இப்படி நடக்காது. நீ பண்ண தப்புக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தாகணும் இல்லையா? இது வரைக்கும் நான் வெளிநாட்டுக்கு போனது இல்ல. விசா பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வை. எந்த நாட்டுக்கு போறதுன்னு சொல்றேன். அது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. நீ ஜஸ்ட் டயலுக்கு கால் பண்ணு, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். வரட்டுமா? ராஜா, எந்த ஊருக்கு போலான்னு சொல்றா? எனக்கு ரொம்ப அர்ஜென்டா இருக்குடா. இருக்கு போடா. வழக்க போலதான் மீனாட்சி அம்மன் கோயிலு. நான் ரெடி. மீனாட்சி அம்மன் கோயிலுக்குன்னா நான் வரல. நீ சரிப்பட்டு வரமாட்ட, ஊரு கிளம்பு. சரி விடுப்பா. என் உயிர் ஆகாசத்துலதான் போகணும் இருந்தா அத மாத்த யாரால முடியும்? இங்க பாருங்க, ஒரு சின்ன விஷயம். நீ குறுக்கும் வாய கொண்டு வராத, கைய கொண்டு வருவா. முட்டாளுங்களா, விளையாட்டுத்தனமா இருக்காதீங்கடா, சீரியஸா இருங்க. ராஜா, அங்க பெல்லி டான்ஸ் காட்டு எங்களுக்கு. என்ன வைத்தோலியா, ஓமம் தண்ணி குடி, வயிறு கிளீன் ஆகி சரியாயிடும். என்ன எல்லாரும் வித்தியாசமா டிரஸ் பண்ணிருக்கீங்க? நகரத்துல நகரத்தான், கிராமத்துல கிராமத்தான். இது மலேசியன் ஸ்டைலுப்பா. உன்ன மாதிரி கிராமத்தானாவே இருக்க முடியுமா? பூனையும் புலி ஜாதிதான், அதுக்காக புலி மாதிரி பூனை வேட்டையாட முடியுமா? நீயும் அதே மாதிரிதான், ஒரு கருப்பு பூனை. ராஜா, ராஜாத்தி ராஜா, கிராமத்துல கட்டவடியில சுத்திட்டு இருந்தோம், நீ எங்களை விமானத்துல கூட்டிட்டு வந்திருக்க. இந்த நன்றி கடனை நாங்க எப்படி தீப்போம்? மலேசியால சுத்தி பார்க்க நிறைய இருக்காமே, யார் நமக்கு சுத்தி காட்டுவா? உங்க எல்லாருக்கும் அண்ணின்னு சொன்ன, கால முடிவு பண்ணும் யாருக்கு யார் அண்ணன் யார் அண்ணின்னு. காலேஜ்ல எல்லாருக்கும் நான் தானே பண்ணிருக்கேன். வாங்க வாங்க. என்ன ஆரம்பிச்சிருக்காரு அதனால நான் இங்க வந்துட்டு போயிட்டு இருப்பேன். அது சரி, நீங்க எல்லாம் யாரு? மை 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 மயிலாப்பூர்
சுனில் இவனை நாங்க செல்லமா லூசுன்னு கூடுவோம். அவரு எங்க பாஸ். கிராமத்துல இருந்த எங்களை மலேசியாவுக்கு கூட்டிட்டு வந்த பெரிய கடவுள். இவ பேரு அனில், கம்ப்யூட்டர்ல கிங். ஆரியப்பட்டா இவன் யாருடா? மயில்சாமி. மயிலாப்பூருக்கும் மலேசியாவுக்கும் என்ன லிங்க்? அது அப்படிதான், பூனை பூனை தான், புலி புலி தான். ஏதோ சொன்ன மாதிரி இருக்க. பியூட்டிஃபுல். இவரு ஏய் சுப்பு, இவங்களும் தமிழ் தாண்டா. பாட்டு கேட்டுட்டு அப்புறம் கொடுக்குறேன் போட. இவரு மியூசிக் லவரா? காது கேட்காது. காது கேட்காதா? அப்புறம் இயர்ஃபோன் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஹெட்போன் மாட்டிக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஃபன்னி கைஸ் மேன். பை 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 பை. போறாங்களே. என்ன என்ன ஒரு அழகு. பை. எதுவும் சொல்லலப்பா. அங்க பாருங்கடா, அங்கடா. பார்த்தா நம்ம ஊர் பொண்ணு மாதிரியே இருக்காடா. எப்படி சொல்ற? இப்ப காட்டுற பாரு. சாரிங்க, தெரியாம அடிச்சிட்டேன். ஓ ஷிட். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது நம்ம ஊர் நினைச்சீங்களா? இந்த விஷயம் மட்டும் அவங்க அப்பாக்கு தெரிஞ்சதுனா கம் கம் கம். என்ன என்னடா ஆச்சு? சிலதெல்லாம் சொல்ல முடியாது, அனுபவிச்சதான் தெரியும். டேய் சுனில், எவ்வளவு நேரம்டா இதையே பண்ணிக்கிட்டு இருப்ப? வேற ஏதாவது பண்ணிடா. நாள் முழுக்க சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஜானி லிவர் ஆகணுமா? ஓலிவர் பத்திரம். சைக்கிளம் கை கால் சின்னதானதுதான் மிச்சம். நீங்களும் அந்த லட்சணத்துலதான் இருக்கீங்க. உங்க பாடி பத்திரம் இங்க வந்து பாருடா. தெரியும். போதும், வாங்கடா குளிக்க போலாம். செஞ்சு கையெல்லாம் வலிக்குது. ராஜா, உன் பாடி மாதிரி என்ன பண்ணணும்? நான் சொல்றேன், தினமும் நாலு பீர், நாலு பாக்கெட் சிகரெட், நாலு கடலை உருண்டா. ஏண்டா என்ன கொல்ல பாக்குறே நீ? ராஜா அங்க பாரு, நாம இருக்கிற இடத்துலதான் இவ்வளவு இருக்காளா? இவ நம்ம ஊரா ஃபாரினானு இப்ப கன்ஃபார்ம் பண்றேன். வா.
What are you doing, man? What the hell is this? What the hell are you doing here? No, there's no problem. Sir, send him out. I don't want this guy to be here in this hotel, okay? Hey, you guys, listen here. You get lost from here right now. Please leave him. It's all right. Let's go. Milesami! மயில்சாமி மயில்சாமி எங்க இருக்கானே ஏறி போயிருக்க மாட்டாரு இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு வாங்க போய் தேடலாம் வாங்க வாங்க மயில்சாமி மயில்சாமி காச்சி கூனே காச்சி கூனே காச்சி கூனே கூனா காச்சி கூனா காச்சி கூனா காச்சி காதி கூனே காதி கூனே காதி கூனே ஹாய் ஹாய் டிட் யூ சீ இந்தியன் மயில்சாமி ஹியர் ஐ டோன்ட் நோ பார் ரானாது ஐ மயிலாது காதி கூனே காதி கூனே ஓ வாட்ஸ் தட் ஓ கூனா காதி கூனா காதி கூனா காதி எங்க போனா நம்மளோட மயில்சாமி இங்க எங்கயோ தான் இருக்கா அவ மனசு பேசுது எனக்கு கேக்குது ஹாய் ஹாய் தோங் மாட்டா கா கன்ஃபார்மா இங்க எங்கயோ தான் இருக்கா Hi, Milesami darling. You're looking very beautiful. Hi. இது என்ன கெட்டப்பு ஃபுல்லா சேஞ்ச் ஆயிட்டீங்க அம்மா மயிலாப்பூர் கெட்டப்பு இது மலேசியா கெட்டப்பு ஓகே நீ என்ன பியூட்டி இந்த பிச்சைக்காரங்களோட இவ்வளவு நேரம் உன்னை தேடிட்டு இருந்தோம் எங்களை பிச்சைக்காரங்கறியா ஐயோ என்ன சொன்ன பொண்ணு பக்கத்துல இருந்தா நாங்க பிச்சைக்காரங்களா போடு போடு பாது இப்ப சேஞ்ச் ஆயிட்டீங்க ஐயோ ப்ளீஸ் வேணாம் ஸ்டாப் புத்ர மயில்சாமி முதல் பேக்குல நம்ம எப்பவுமே சேஸ்னு சொல்லணும் உடிச்சதை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மறந்து போச்சு ஒரு நிமிஷம் ராஜா நீ ரொம்ப மோசம்பா மலேசியா கூட்டிட்டு வந்து பெல்லி டான்ஸ் காட்டுறேன்னு சொல்லி இப்படி டின் பீரை கொடுத்து ஓரமா உட்கார வச்சிட்டியே எனக்கு ஒரே ஆசைதான் எனக்கு மசாஜ் பண்ணிக்கணும் நீ கேட்ட கேடுக்கு உனக்கு மசாஜ் ஒரு கேடாடா இப்ப என்ன சொன்ன பொண்ணுங்க கையால தான் மசாஜ் பண்ணணும்னு சொன்னேன் வேணுமா வேணாமா பொண்ணுங்க கையாலையா என் வாழ்க்கையில இதுதான் முதல் தடவை எனக்கு சோறு போடுறீங்களோ இல்லையோ மசாஜ் பண்ணி விட்டுருங்கப்பா ஓகே வயல்சாமி Last time also we came here, right? See here. That's also so beautiful. Yeah, that's so beautiful. Yeah, yes. ஹே அங்க பாரு நம்ம ஊருக்காரங்க நம்ம போய் பேசிட்டு வரலாம் சரி வா நான் அங்க வரல ஓகே ஓகே ஹாய் ஃபன்னி கைஸ் மேன் Hey, Moo, this is my seat. I don't know where are you from. Seriously, you don't understand? Moo! I don't have time. Moo, come on. இங்க பாருடா, நீ உங்கள பார்த்துக்க, நாங்க போய் பேசிட்டு வரேன். What are you doing here? Leave her. Leave her hand. I'll kill you. You? Hey! Hey, come on, man. Let's go. Come on. Yaar kitta valaiyadringa? Sorry.
சரியா? ஆக்சுவலி நீங்க பண்ண இந்த காரியத்துக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி கேக்குறீங்க? ஏங்க, நான் உங்ககிட்ட சாரி கேட்டது அன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல அப்படி நடந்துகிட்டதுக்கு. நல்ல டிராமா பண்றீங்க. ரவுடிங்ல நீங்களே அனுப்பி அப்புறம் அவங்கள நீங்களே அடிப்பீங்க. இந்த சீப் டெக்னிக்லாம் என்கிட்ட நடக்காது. உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக நான் ஒண்ணும் வரலங்க. ஏதோ சீப் டெக்னிக் நீங்களே, அதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாதுங்க. இந்த இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் நிச்சயமா நான் வந்து கேட்டிருப்பேங்க. உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண பாருங்க, என்ன சொல்லணும். நில்லுங்க. எறும்பு கடிச்ச மாதிரி ஒண்ணாகாத விடுங்க. அப்புறம் கட்டுற வரைக்கும் சும்மா இருந்தீங்க. உன் விழிகளோ என்னை கொல்லுதே. சரிங்க, சிரிச்சிட்டீங்க. அன்னைக்கு நான் நடந்துகிட்டதுக்கு திரும்பவும் சாரிங்க. அது சரி, இங்க என்ன பண்றீங்க? இது நீங்க அங்கேயே கேட்டுக்கலாமே. நீங்க சொல்ல மாட்டீங்களா? முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். என்ன பத்தி சொல்ல பெருசா ஒண்ணு இல்ல. ஊர்ல எப்பவும் பிசினஸ் டென்ஷன் டென்ஷன், அதான் ஒரு நாள் நாள் இங்க இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு ஜாலியா இங்க வந்துட்டேன். சரி, நீங்க? என்னோட அப்பாவோட ஆசை நான் ஃபாரின்ல படிக்கணும்னு. நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு. நான் இங்க பிஜில ஸ்டே பண்றேன். ஒரு நாலு நாள் என் கூட கம்பெனி கொடுக்குறீங்களா? வேற எதுக்காகவும் இல்ல, சும்மா ஒரு நாலு நாள் என் கூட ஜாலியா சுத்தலாம், அவ்வளவுதான். ஜாலியா சுத்துறதுக்கு எனக்கும் ஆசைதான். ஆனா என்ன ஆனா, என்னோட ஃப்ரெண்ட் ரோஜா இருக்கால, அவளும் என் கூட பிஜில இருக்கா. இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ அப்புறம் வீட்டுல சொல்லிடுவா. எனக்கு அதுதான் பயம். அவ்வளவுதானே, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், விடுங்க. ராஜா, இதுதான் என்னோட பிஜி. அங்க பாரு. எங்க? அங்க இருக்கல. ஓ, அதையா சொல்ற? அதான், ட்வின் டவர்ஸ் மலேசியாலே ரொம்ப ஃபேமஸ் பாரு. ஓ, ட்வின்ஸா? நீ உங்க ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி. அங்க போய் பார்க்கலாம். ஹாய். ஹலோ சார், can I see this? this one? நல்லா இருக்கு. எனக்கு இது போதும். ஹேய், என்னோட ஸ்டேட்டஸ்க்கு இவ்வளவு சின்ன கிஃப்டா? உன்னோட லைஃப் முழுக்க நீ மறக்காத மாதிரி ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கற. can you show something big? sure sir. wow. marvelous. எப்படி இருக்கு? It's beautiful. It's really nice. இது உனக்கு பிடிச்சிருக்கா? Yeah. How much is this? 1 lakh ringgits. 1 lakh ringgits. Okay. இந்தாங்க. Is that okay? Not enough, sir. Oh, not enough? இந்த பிஏங்களே அப்படிதான். நான் வெளியில போனா எவ்வளவு செலவு பண்ணணுங்கிறது கூட அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க. எனிவே, இதை நீங்க அட்வான்ஸா வச்சுக்கோங்க, நாளை காலையில வந்து நான் வாங்கிக்கிறேன். ஓகே சார். ஓகே, போலாமா? ஹலோ. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல, அர்ஜென்ட்டா ஒரு 50 தேவைப்படுது. வந்த இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணிட்டேன் மேடம். அவளுக்கு சின்னதா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு என் மனசு சொல்லுது. மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ சொல்ற எல்லாத்துக்கும் பயந்து, நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன வால்யூம் அதிகரிக்குது? எங்கேயோ தூரமா இருக்கங்கிற திமிரா? இதெல்லாம் என்கிட்ட வேலை கேக்குது மேடம். நானும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுதான் இருக்கேன். அது ஏதோ ஹவாலா வயல் டிரான்ஸ்பர்னு சொல்றாங்கல்ல, அதுல அனுப்பு. நாளைக்கு காலையில என் கையில பணம் இருக்கணும், அவ்வளவுதான். நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. என்னென்னவோ பண்ற, இது முடியாதா? ஓ, அவ்வளோ நம்பிக்கையா? ஃபர்ஸ்ட் ரூம்க்கு போய் பாரு. ஓ, பணம் அங்க இருக்கா?
இவ்ளோ பணம் செலவு பண்ணி உன்னை ஃபாரின்க்கு அனுப்புறதுக்கு நான் முட்டாளா? ரன் 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 ரன். ராஜா என்னது? ட்ரக்ஸ்டா ராஜா, நம்ம பாஸ்போர்ட்லாம் காணோம்டா. மாட்டி விட்டுட்டாடா. ராஜா, இன்னும் எவ்வளவு தூரம் எப்படி ஓடணும்? நான் பாத்துக்கிறேன். முடியல. வண்டியை புடிச்சு முடியல. That side over there. ஏய், இந்த நாட்டுல பாட்டு கேக்குறது தப்பா? போலீஸ் என்ன நம்மள துரத்துது சொல்லுங்கடா. என்னடா மச்சான், எங்க எல்லாரி கூட்டிட்டு இப்படி பண்ணிட்ட? பாஸ்போர்ட் விசா எல்லாம் அங்கேயே இருக்கு, எப்பறா நம்ம ஊருக்கு போவோம்? என்னதான் கிராமத்துல நல்லா சுத்திட்டு இருந்தோம். பசி எடுக்கடா. உங்க எல்லாரையும் சேஃபா திரும்ப கூட்டிட்டு போறது என்னோட பொறுப்பு. கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா. அந்த பேக கொடு. Thank you, ma'am. Hello? Madam, please. Please, madam, kaapathunga, madam. Kaiyil oru rupaa kooda illa, madam. Police varengala thorthuraanga. Enna mannichirunga, madam, please. Mannippa, adhuvum unakku. Nee oru paambuda. Unakku paavam paatha nee kottiduva. Angaye saavu. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரோட்டில் நின்றுகிட்டு இருக்காங்க மேடம். நான் பண்ணது தப்பு தான் மேடம். தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இந்தியாவுக்கு வந்த உடனே அந்த கேசட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி ஊருக்கே போயிடுறேன் மேடம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம அப்புறம் பேசலாம். பாய். நடந்துங்க மேடம், நான் சொல்றது கேளுங்க மேடம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். ப்ளீஸ் மேடம். அப்படி கெஞ்சி வேணும் நினைச்சியா? நீ ரொம்ப பெரிய கேடின எனக்கும் தெரியும் மேடம். அஞ்சாவது படிக்கும் போதே நான் பெரிய தில்லாலங்கடி மேடம். ஒரு ஆம்பளை இப்படி அழறேன்னு உனக்கு கொஞ்சம் கூட பாவமா இல்ல மேடம்? கேக்குதா? இதெல்லாம் யோசிக்காம தான் நான் ஃபாரினுக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறீங்களா? என்ன பார்த்தா முட்டாள் மாதிரியே தெரியுது. ஹேய், எந்திரிடி மேல. எந்திரிச்சு போய் உன்னோட லேப்டாப் ஆன் பண்ணு. ஓடு 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 ஓடு. இமெயில், உன்னோட இமெயிலை செக் பண்ணு. இன்பாக்ஸ் இன்பாக்ஸ் இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணு. போட்டோஸ் எல்லாம் கிளியரா இருக்கா? உன் புருஷன் நீ அவங்க கூட நிக்கிற மாதிரி நிறைய போட்டோஸ் பாத்துருப்பான். அது இந்த மாதிரி போட்டோஸ் பாத்துருக்க மாட்டான்.
அந்த வீடியோல இருந்து ஒரே ஒரு சின்ன ஃப்ரேம் தான் அனுப்பியிருக்கேன். முழுசா அவனுக்கு அனுப்பணும்னு வச்சுக்கோ. உன் கதை கோவிந்தா. ரோஹித் அண்டர்ஸ்கோர் @yahoo.com தானே? ப்ளீஸ் 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 எதுவும் பண்ணிடாத. ப்ளீஸ் நீ கேட்ட பணம் உனக்கு ஹாஃப் அன் அவர்ல கிடைச்சிரும். அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. ஐயோ ப்ளீஸ். பாருங்கடா, சகானாவை எனக்கு மனசார பிடிச்சிருக்கு. அதான் அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான் இருக்கேன். நான் பணக்காரன் இல்லை, நான் அவன்கிட்ட சொன்னது எல்லாம் பொய்ன்னு. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவ விருப்பம். ஓகே டா, டன்னு. சரி போய் சொல்லு. ஓகே. ஆ ஓகே மச்சான். ஹாய். ஹாய் யங் மேன், ஹவ் ஆர் யூ? வெரி சகானா. ஷீ இஸ் கான். வேர்? டு ஏர்போர்ட். டேய் வண்டியில் ஏறு. என்னாச்சுரா? அர்ஜென்ட்டாக ஏர்போர்ட் போகிறோம்டா. அங்க அவ கூட நடந்ததெல்லாம் நான் நடத்தின நாடகம். அவ கூட இருந்த ஆளுங்க எல்லாம் என்னோட ஆளுங்க. தமிழ்ல கவிதையே எழுதுவேங்க, சுத்த தமிழ் பொண்ணுங்கண்ணா. ஹோட்டல்ல தான் இப்ப அவளும் ஸ்டே பண்ணிருக்கா. ஹே யூ, ஐ செட் ஸ்டாப் தேர். மனசும் மனசும் சேரும் போது கிடைக்கிற சுகமே வேறன்னு சொன்னல. நீ வேணா அவளை நடிக்க அனுப்பியிருக்கலாம், ஆனா அவ என்ன உண்மையா லவ் பண்றா? டென்ஷன் ஆகாதப்பா, கூலா போய் ஃபிளைட்ல உட்காரு. அப்புறம் 24 மணி நேரத்துல இங்க இருப்ப. உனக்கு அந்த பொண்ணு வேணும்னா அந்த டேப்பை என்கிட்ட கொடு. ராஜா, நீ பாவம் ரொம்ப டயர்டா இருக்க போல.
இதோ இந்த ஜூஸ் குடி. பழைய ஸ்பூன்ல சாப்பிட்டு வளர்ந்த உனக்கே எவ்வளோ இருக்குன்னா, தங்க ஸ்பூன்ல சாப்பிட்டு வளர்ந்த எனக்கு எவ்வளோ இருக்கும். அப்ப எங்க? ஐயோ இங்கதான் இருந்தா பாக்கலையா? ஒருவேளை ரெக்க முளைச்சு பறந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீதான் எனக்கு ஆட்டம் காட்டுன, இனிமே நான் உனக்கு ஆட்டம் காட்டுறேன். நான் அவளை ரொம்ப விரும்புறேன். ரொம்ப நல்லது. உனக்கு அவ வேணும்னா டேப். ரெண்டு பேரும் சரியான முட்டாளா இருக்கீங்களே. எவனாவது ஒரு வாரம் சுத்தினவளுக்காக வாழ்க்கை முழுக்க கிடைக்கிற சந்தோஷத்தை விடுவாங்களா? அடுத்த வாரம் இன்னொரு நாட்டுக்கு போவேன், அங்க ஒருத்தி கூட சுத்துவேன். அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு நாட்டுக்கு போவேன், அங்க ஒருத்தி கூட சுத்துவேன். எனக்கு சோறு போடுற தெய்வங்க நீங்க. உங்க வயிறு குளிர்ச்சியா இருக்கணும். குடிங்க, நீங்களே இந்த ஜூஸ் குடிங்க. வேண்டாமா? என்கிட்ட ஆட்டம் ஆடுறது கால்ஃப் கோர்ட்ல கபடி ஆடுற மாதிரி நினைச்சிட்டீங்களா? ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி தப்பு தப்பா பிளான் பண்ணி மாட்டிக்கிறீங்களே. இந்த மாதிரி சப்பையான ஒருத்தனை பாய் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டா இதே மாதிரி தான் நடக்கும். இந்த வாட்டி நான் கொடுக்கற பனிஷ்மெண்ட் ரொம்ப மோசமா இருக்கும். உனக்கு இல்ல, இந்த வாட்டி இவனுக்கு. உன் வீடு பெசன் நகர்ல தானே இருக்கு? இங்க பாரு, உன் பொண்டாட்டி மகளிர் சங்கம் செக்ரட்டரி இல்ல? ஏய் பைத்தியக்காரா, நீங்க ரெண்டு பேரும் கால்ஃப் கோர்ட்ல விளையாடுனீங்கல்ல, அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். வேணும்னா போன் பண்ணி கேளு. ஹலோ சௌமியா, வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? இல்லையே, யாரும் வரலங்க. என்னாச்சு? செக்யூரிட்டி கிட்ட போன கூட. செக்யூரிட்டி, வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா சார்? யாரும் வரல சார். ஒரு ஆட்டோ வருதான்னு கேளு. ஆமா சார், இங்க ஒரு ஆட்டோ வருது சார். ரெட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒருத்தன் இறங்குறானான்னு கேளு. யாரோ ஒருத்தன் சோப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஆட்டோல இருந்து இறங்குறான் சார். உள்ள இருக்கிற மேடம் பாருங்க சார், இவர் மேடத்தை பாக்கணும்ன்றார் சார். இந்த கவரை கொடுக்கணும். கையில ஒரு கவர் இருக்கு சார். இருப்பான்றல்ல, அதான் பேசிட்டு இருக்கேன். நம்பர் 14 தேர்ட் பிளாக் ஃபோர்த் கிராஸ் டி நகர். ப்ளீஸ் டா, ப்ளீஸ் ஆஸ்க் ஹிம் டு ஸ்டாப். மச்சா, நீ போன வேலை முடிஞ்சது, திரும்ப வந்துரு. ஓகே பாஸ். ஏய் யாரா நீ? கேக்குறல்ல சொல்றா. ஏய் ஃப்ராடு, எங்கடி இருக்க? என்னையே ஏமாத்திட்டு இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டல, எங்கடி இருக்க? நீதான் அவ பாட்டியா? உன் பேத்தி எப்படியா வளர்ப்ப? அவளை அங்க சுத்த விட்டுட்டு நீங்க ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கியா? இவ்வளவு நேரமா கத்துறனே, எங்கடி இருக்க? வாடி வெளியில. ஓஹோ, நீங்க தானா அந்த ஃப்ராடோட அப்பா அம்மா? பணத்துக்காக உங்க பொண்ணை என்ன வேணாலும் பண்ண சொல்லுவீங்களா என்ன? நான் ஒருத்தங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னமோ வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏய் சீக்கிரம் கூப்பிடுங்க அவளை. சகான வீடு தானே இது? ஏதோ தப்பா இருக்கு. யோ நாகேஷ், இங்க வாயா. யாரியா அவன்? மாட்டை அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க சார். யாரோ ஒரு பொறுக்கி கமிஷனர் சாரோட அத்தை வீட்டுக்கு போய் கலாட்டா பண்ணா சார். அப்படியா? நடக்கட்டும் நடக்கட்டும். ராஜா, ராஜா, ராஜா வாய்ஸ் மாதிரி இருக்கே. யோ நாகேஷ் சார், கோயா அவ என்னோட மாப்பிள்ளையா, ரொம்ப நல்ல பையன், அவனையே அடிக்கிறீங்க. நீங்க கமிஷனர் கிட்ட பேசிக்கோங்க சார். ஆஹா, அதுக்குத்தானே என்ன என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, ஆட்டோ நான் டிஜிபி கிட்ட பேசுறேன். ஓகே சார்.
உட்காருங்க சந்திரசேகர். தேங்க்யூ சார். என்ன விஷயம் சொல்லுங்கள் சார். அது நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டேஷனில் என் மாப்பிள்ளைய ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். ஏன்னு கேட்டதுக்கு கமிஷனர் சாரை போய் பாருங்கன்னு சொன்னாங்க. உங்கள் மாப்பிள்ளை பேர் என்ன? அவனோட பேர் ராஜா சார். போயும் போயும் ராஜான்னு பேர் வச்சுருக்கீங்களே. அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் லஞ்சம் வாங்காதவங்களில் நீங்களும் ஒருத்தருங்கிறதுனால உங்களை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் அந்தளவுக்கு என்ன சார் தப்பு பண்ணான்? தப்பா? அவன் பிரச்சனை பண்ணது எங்கள் மாமனார் வீட்டில். அவன் அங்கே போய் வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு வந்திருக்கான். அதுலேயும் அவனுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க பயந்து போய் இதுவரைக்கும் யாரும் எங்களை இது மாதிரி பண்ணதில்லை, அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவன் ரொம்ப நல்ல பையன் சார். அவன் வளர்ந்த சூழ்நிலை சரியில்லை, அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், எங்கள் கிளாஸில் நான் தாம்மா ஃபஸ்ட் ரேங்கு. அப்படியாப்பா, டாசல் தார் பையங்கிறத நீ நிரூபிச்சிட்டடா. அதுக்கு தான் சார் இந்த பெண்ணை எனக்கு பரிசாக கொடுத்தாரு. ஜெயா என்னவாம்மா? பாருங்க, கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கான். அப்படியா? வெரி குட் வெரி குட். பாரு, நீ ராமநாதன் வீட்டுக்கு போ, அவரோட தெருவாரு வாங்கிட்டு. சரிங்கப்பா. அப்பேற்பட்ட மகனுக்கு அவன் அப்பாவோட லஞ்ச பேராசையால அவன் வாழ்க்கையே வீணாயிடுச்சு. ராமநாதன் நாதா? நான் தாசில்தாரோட பையன். ஓ, நீ தானா அது? ம், இங்கேயே இரு கொஞ்ச நேரம். சார் அது ஒரு நிமிஷம் பா. தம்பி, இதை ஜாக்கிரதையா உங்க அப்பா கிட்ட கொடுத்து. சரி. கண்டவங்க கிட்ட எல்லாம் லஞ்சம் வாங்குறதுக்கு ஆமா அப்பா சொந்த மகனையே அனுப்புனாரு. வெரி குட். குழந்தைகளோட மனசு திறந்த புத்தகம்னு சொல்லுவாங்க. லஞ்ச பணத்தை அவங்க அப்பா மறைச்சு வைக்கிறத பார்க்கும்போது அது பையன் மனசுல ஆசையை தூண்டுச்சு. மற்ற குழந்தைகளோட வசதிகளை பார்த்து தானும் இதையெல்லாம் அனுபவிக்கணும்னு ராஜாவுக்கு ஆசையா இருந்திருக்கு. ராஜா, ராமநாதன் வீட்டுக்கு போயிட்டு எங்க அப்பா அனுப்புனாருன்னு சொல்லு. சரிங்கப்பா. சரி எது தப்புதுன்னு தெரியாத பிஞ்சு மனசுல சொந்த அப்பாவே விஷத்தை கலந்துட்டாரு. அதுவே அவனை வழிமாறி கூட்டிட்டு போயிடுச்சு. அந்த அரசர் ஆட்சி நடத்திட்டு இருந்த காலத்துல குடிய பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்துல இருந்து நாட்டை காப்பாத்த திருடன லஞ்ச பணத்தை அவன் தண்ணி மாதிரி செலவு பண்ணான். தப்பான வழியில போன ராஜா அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போனான். அப்பா, ராமநாத வீட்டுக்கு ஏதாச்சும் போணுமா? இப்போ ஒண்ணு வேண்டாம், நான் சொல்லும் போது போனா போதும். பணம் கொடுற? ஏய், நாளைக்கு தரேன். முதல்ல பணத்தை கொடு. நான் யார் தெரியுமா? தாசில்தாரோட பையன். நீ யாரா இருந்தா எனக்கு நான் முதல்ல பணத்தை கொடுற. ஏய் எர்ரா கைய. ஏய் இருங்கடா, நான் பைசா எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தா உன் ஐஸ்கிரீம். என்னப்பா? எங்க அப்பா அப்சாரு ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு வர சொன்னாரு. 1000 ரூபாவா? 10,000 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி இருந்தா கூட வாங்காதவன் எதுக்கு 1000 ரூபாய் கேட்டிருக்கான்? அவன் அப்பாவுக்கு அன்னைக்கு தான் புத்தி வந்துச்சு, ஆனா காலம் கடந்துருச்சு. அப்படியே நில்ற. ராமநாத வீட்டுக்கு போய் நான் அனுப்புனத போய் சொல்லி 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்படிதானே சொல்லுடா. நீ வாங்குற லஞ்ச மனத்துல நான் எடுக்கிறது தப்பா? அவரோட வேலையை முடிச்சிடலாம். படிப்பு மேல ஆர்வம் இல்லாத மனசுல தப்பான வழிதான் சரின்னு தோணுச்சு. என்னடா பரீட்சை இது போல? பரீட்சை எழுத பிடிக்கல, அதனால வந்துட்டேன். என்ன சொன்ன? அப்படின்னா இந்த வருஷம் போச்சா? ஒண்ணும் போகல. என்னது? நீ வாத்தியார்கிட்ட சொல்லி பாஸ் மார்க் போட சொல்லி. கடைசியா அவன் அப்பாவுக்கே அவன் எதிரானது சொல்லி கம்பி என்ன வச்சிருவேன். இதான் சார் என் மாப்பிள்ள ராஜாவுக்கு ஆன காரணம் சார். அவன் தப்பு பண்ணது என்னமோ உண்மைதான், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு போதுமான தண்டனையை கொடுத்துட்டாங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி அவனை மன்னிச்சு அவனை விட சொல்லுங்க சார். உங்க முகத்துக்காகத்தான் விடுறேன்.
இனிமே அவன் அந்த ஏரியால சுத்திக்கிட்டு இருக்கத நான் கேள்விப்பட்டேன். என்கவுண்டர் லிஸ்ட்ல அவனை கண்டிப்பா போட்டுருவேன். உஷாரா இருக்க சொல்லு. சரிங்க சார், சொல்றேன். ஹலோ. சஹனாவோட அட்ரஸை கேட்டா போலீஸ் கமிஷனரோட அட்ரஸை கொடுத்தா என்ன ஏமாத்துறேன்? இன்னைக்கு நான் உன்ன சும்மா விட போறதில்ல. இன்னைக்கு நான் உன்னோட திமிரை அடக்குறேன். இப்படியே பொடி நடையா நடந்து போனா உன் புருஷன் ஆபீஸுக்கு 20 நிமிஷம், ஆட்டோல போனா 10 நிமிஷம். நான் இப்படியே நடந்து போய் உன் புருஷன் கிட்ட அந்த கேசட்டை குடுக்கதான் என்ன மேடம்? சஹானாவை கூப்பிடுங்க. சஹானா, அனிதா மேடம் கூப்பிடுறாங்க. அம்மா, அனிதா மேடம் வந்திருக்காங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். போமா. மேடம், சஹானா என் கூட வா, கொஞ்சம் வேலை இருக்கு. இங்கே பாரு, சொன்ன மாதிரியே நான் அவளை கொண்டு வந்து உன்கிட்ட விட்டுட்டேன். எனக்கு லேட் ஆகுது, நான் போகணும். இவளை லவ் பண்ண சொல்லி நானா சொன்னேன்? நீ தானே அனுப்பி வச்ச. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏய் நில்லுடி, ஃப்ராடு! ஏய் நில்லுடி! ஏய், என்ன அடிக்கிற யோகியதை உனக்கு இல்ல. நீ பணக்கார மாதிரி ஆக்ட் பண்ண, நானும் ஆக்ட் பண்ண, ஆக்டிங் ஆக்டிங் சரியா போச்சு. இங்க பாரு, நான் பணக்காரி இல்ல, சாதாரண வாழ்க்கைய வாழ்றவ, ஒரு வீட்டு வேலைக்காரியோட பொண்ணு. எங்க அம்மா ஃப்ரீயா இருக்கும்போது கேக்குறவங்க வீட்டுக்கு போய் ஃபேஷியல் பண்ணுவாங்க. அப்ப பழக்கமானவங்க தான் இந்த அனிதம். நம் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் அம்மா ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. சமையல்லாம் முடிச்சிட்டியா? ஏய் பணம். அம்மா, ஏய் வெளிய போய் விளையாடுங்க. நீ வாடி. இவ்ளோ பணம் யாருமா கொடுத்தாங்க? அனிதா மேடம் தான் கொடுத்தாங்க, 5 லட்சம் ரூபாய். நீ அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணுமா? நீ நாளைக்கு காலையில அவங்க வீட்டுக்கு போ, அவங்க சொல்றத செய். பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு பையனை லவ் பண்ற மாதிரி நீ நடிக்கணுமா? வெறும் நடிப்பு, அவ்வளவுதான். இதுக்கு பதிலா சாகிறத மேன். சும்மா நான் சொல்றத செய். உன்னை நடிக்க மட்டும்தான் சொன்னேன், அவங்ககிட்ட போய் படுத்துட்டு வந்து சொல்லல. வெறும் 100 ரூபாய் சம்பாதிச்சு கால் வயிறு அரை வயிறு சாப்பிட்டு உங்க 3 பேரையும் எப்படி வளர்க்கறேன்னு எனக்கு தான் தெரியும்.
இவ்ளோ கஷ்டத்திலயோ கண்டவங்க காலை பிடிச்சு உன்னை படிக்க வைக்கிறேன், இது ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்குது? இன்னும் எவ்வளவு நாளதான் இப்படியே கஷ்டப்படுறது? பணத்துக்காக ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? நான் போக மாட்டேன். போக மாட்டியா? போக மாட்டியா? என் பேச்ச கேக்கலன்னா நான் மட்டும் எதுக்காக உயிரோட இருக்கணும்? நான் சாக போறேன். அப்படின்னா இந்த உலகத்துல பணம் தான் முக்கியம் இல்ல? இங்க பாரு, உன் ரூட் வேற என் ரூட் வேற, நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? நீயும் ஃப்ராடு, நானும் ஃப்ராடு. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. எங்க அம்மாக்கு பேராசை என் அழக வச்சு பணக்காரனா பார்த்து கட்டி கொடுத்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு வேணுமா? 5 கோடி, 10 கோடி, எவ்வளவு வேணும்னு மொத்தமா கேட்டு சொல்லு. அவங்க மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். வெறும் ஒரு அட்ரஸ் கன்ஃபியூஷன்னால கமிஷனர் கிட்ட அடி வாங்கினேன். 24 வருஷமா எங்க அம்மா அவங்க வீட்டுல வேலை பாக்குறாங்க. ஒருவேளை அவங்க உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியுமா? திரும்பவும் உனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வேண்டா ராஜா. இந்த ஆசையை விட்டுற. ஒரே ஒரு தோசைக்காக என் தம்பி தலையில பாட்டிலால அடிச்சுவனா? நீ என்னோட உயிர், உன்ன நான் விட்டுருவனா? அதிகமா பேசுற, அவ ஏதோ பிரச்சனையில இருக்கா. ஹாய் ரோஹித். ஹாய், மேல வாப்பா. ஹாய், என்ன திடீர்னு வர சொன்ன? உட்கார். உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணுமா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? Come on, yeah. எதுவா இருந்தாலும் 100% சீக்ரெட்டா வச்சிருப்பேன். சொல்லு, நான் இப்ப யாரை ஃபாலோ பண்ணனும்? என் வைஃப். என்னோட வைஃப நான் ஃபாலோ பண்ணனும்னு சொன்னதால தப்பா நினைச்சுக்காத. ஷி இஸ் மை லைஃப். இந்த உலகத்திலேயே அதிகமா நேசிக்கிறது அவளதான். ஆனா அவ இப்ப ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கா. அது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கணும். ஒரு பையன் கைய பிடிச்சு காருக்குள்ள உட்கார வைக்கிறத பார்த்தா எந்த புருஷனாவது தப்பா நினைக்காம இருப்பானா? ஆனா நான் அப்படி பண்ணல, சந்தேகமும் படல. ஒரு பொண்ணுக்கு மரியாதை, கௌரவம், பாசம், காதல், இது எல்லாத்தையும் விட காமந்தான் முக்கியமா? சச்சா, ஏன் அனிதா அப்படி இல்லை? அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கணும். டேய், நான் உன் ஃப்ரெண்டுடா. நானே இந்த கேஸை உனக்கு பர்சனலாக ஹேண்டில் பண்ணுறேன். உன் பிரச்சனையெல்லாம் என்கிட்ட விட்டுட்டு நீ நிம்மதியாக இரு. ஓகே? என் ஹஸ்பண்டுக்கு என் மேலே டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னமோ எனக்கு பயமாக இருக்கு. அதெல்லாம் உன் பிரம்மை. ஐ நோ ரோஹித், ஹி டசன்ட் டவுட் மீ. ஹி டவுட்ஸ் மீ ராகேஷ். இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு சொல்லிட்டா?
என் ப்ராப்ளம புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்ன பாரு, நீ ஏன் என் காதலை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அத காதல்னு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தேவை நீ. ஹலோ. வணக்கம் மேடம், நான் ராஜா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? நீ கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேன்ல. திரும்ப திரும்ப போன் பண்ணி ஏன் என் உயிரை வாங்குற? வேற என்ன வேணும் உனக்கு? என் லவ்வர் சகானா திரும்ப திரும்ப என் கனவுல வந்து என்ன கொல்றா மேடம். அவளை பார்க்கணும், அவ கூட பேசணும் போல இருக்கு மேடம். என்ன மாமா வேலை பார்க்க சொல்றியா? நானா பண்ண சொல்றேன்? ஏற்கனவே நீங்க தானே பண்ணீங்க. எதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி மேடம்? மீட் பண்ற இடத்த கேட்டீங்கன்னா நீங்களே அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க மேடம். அது வேற எங்கேயும் இல்ல, உங்க வீட்டுலதான். இனிமே அவனை சும்மா விடக்கூடாது. அவனை போட்டு தள்ளிட்டு தான் மறுவேளை. ப்ளீஸ், அவன் பிரச்சனையில நீ தலையிடாத. ஒரு வாட்டி அனுபவிச்சதே எனக்கு போதும். சஹானா, என் ரூம்ல ஒரு புது கிரீம் வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வரியா? சரி. வந்துட்டாரு. கம் கம் ஹரி அப், இங்க ஒளிஞ்சுக்கோ. சீக்கிரம் வா வா. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? லேப்டாப் மறந்துட்டேன். யோகா பண்றவங்க மறக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. யோகாவாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு மென்டல் பிரஷர். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. டேக் இட் ஈஸி. ஓகே. எப்பவும் பெட்ரூம்ல தான ஃபேஷியல் பண்ணிப்பா? இன்னைக்கு என்ன ஹால்ல பண்ணிட்டு இருக்க? மேல ரொம்ப ஹாட்டா இருக்கு, அதான் கீழ வந்து. ஓகே செல்லம், டேக் கேர், பை பை. ஐ அம் சாரி மேடம். நீ எதுக்காக இப்படி என்ன சாகடிக்கிற? என்ன நடக்குதுங்க? மேடம் அவங்க ஹஸ்பண்ட் வந்ததும் உன்னையே ஒளிஞ்சுக்க சொன்னாங்க. உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீ அவங்க பாய் ஃப்ரெண்டா? நீ உண்மையை சொல்ற வரைக்கும் நான் இப்படித்தான் நினைப்பேன். என் கூட வாழணுங்கிற ஆசை உனக்கு இருக்கா? அப்பனா எதுக்கு இதெல்லாம்? மனசு திறந்து உண்மையை சொல்ல. ஓகே, நடந்ததெல்லாம் சொல்றேன், கேட்டுக்கோ. ஐயோ கடவுளே, இவ்வளவு நடந்திருக்கா? உனக்கு என்னோட காதல் முக்கியம்னா நான் சொல்றத கேல. பணம் தான் முக்கியம்னா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. இங்க பாரு, நீ என்ன உண்மையிலே விரும்புறதா இருந்தா அவங்கள பத்தி நீ வச்சிருக்கிற எல்லா ஆதாரங்களையும் எல்லா வீடியோஸையும் அவங்க கிட்டயே கொடுத்துற. இனிமே எனக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்ல. அப்பதான் நான் உன்னை எனக்கானவனா ஏத்துப்பேன். எனக்கு தெரியும் இது உன்னால முடியாது. ஏன்னா உனக்கு காதலை விட பணம் தான் பெருசு. வா போலாம். எங்க?
என்கிட்ட இருக்கிற டேப்பை மேடம் கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன். டேப்பங்க குத்திக்காட்டுறதுக்காக இதை சொல்லல. உனக்கு எவ்வளவு பணம் வேணும் நீயே சொல்ல. எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும். கடவுளே, இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். இது என் சகானா மேல சத்தியம். லட்ச லட்சமா செலவு பண்ண கெஞ்சி பார்த்தேன், மெரிட்னு அடிச்ச, எதுக்கும் அடங்காத இவன் உன் காதலுக்கு அடங்கியிருக்கான். என் பணத்துக்கு இல்லாத சக்தி உன் காதல்ல இருக்கு சஹானா. ரியலி லவ் இஸ் கிரேட். தேங்க்யூ வெரி மச் சஹானா. மூழ்கிட்டு இருந்த என்ன நீ காப்பாத்திட்ட, இதை நான் எப்பயும் மறக்கவே மாட்டேன். உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்ன கேளுங்க, நான் அதை கண்டிப்பா பண்றேன். தேங்க்யூ மேம்.
ஆழ்கடலும் தாண்டி வந்து உன்னை நெஞ்சில் காப்பேன். இதயம் உன்னை கண்டாலே துள்ளதோ, இமயம் மேலே ஏறியேன் செல்லுதோ. இது என்னாலும் தொடரும் கதை லவ் பக்காலா, லவ் பக்காலா. எல்லா குஷியாகி கேட்கும் கதை லவ் ரியல் லவ், லவ் ரியல் லவ். ஜென்மம் தீர்ந்தாலும் மீண்டும் வந்து பிறப்பேன், உன்னை எந்தன் தாயாக்குவே. மொத்த வாழ்க்கை முடிந்தால் ஒற்றி பார்வை பார்த்தால் அதுவே போதும், நான் வாழுவேன். குழந்தையை போல நான் உன்னை அள்ளி மடியில் வைத்து நான் கண்ணுறங்க செய்வேன். என்னாலும் தொடரும் கதை லவ் பக்கா லவ், லவ் பக்கா லவ். எல்லாம் குஷியாகி கேட்கும் கதை லவ் ரியல் லவ், லவ் ரியல் லவ். காதலுக்கு இவ்வளவு சக்தி இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. கல்லு மாதிரி இருந்த என்ன சகனாவோட காதல் கரைச்சிடுச்சு. இனிமே உண்மையா உழைச்சி நல்ல மனுஷனா வாழணும்னு நினைக்கிறேன். உனக்கு பிடிச்சத பண்ணு ராஜா. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் பிளாட்ஃபார்ம்ல சாப்பிட்டாலும் ருசி வெறும் தொண்டை வரைக்கும் தாண்டா. நீ சந்தோஷமா இரு மச்சான், அது போதும் எங்களுக்கு. என்னடா ஆச்சு, இவ்வளவு வருத்தப்படுறீங்க? வருத்தம் ஒண்ணும் இல்லை ராஜா, நீ கூப்பிட்ட நாங்க வந்தோம், இப்ப கை மாறி எதுவும் செய்யாம போறோம். ஆல் தி பெஸ்ட் ராஜா. எப்போ உனக்கு எங்கள் உதவி வேணும்னாலும் சரி எங்களை கூப்பிட்றா, நாங்கள் எல்லாரும் கூட இருக்கோம். நல்ல காரியம் மச்சா, வாங்கடா போலாம். சரி வரோ ராஜா. வா. எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். இந்த 5000 ரூபாய் எனக்கு 5 லட்சம் மாதிரி இருக்கு ராஜா. என்னை நீ நல்லா பார்த்துப்பல்ல. உன்னிட்ட எனக்கு வேற யார் இருக்கா? டேய் விடுறாவ்ல, டேய் போறீ ராஸ்கல். உன்னை கொண்டு என் பொண்ணை கட்டி பிடிக்கிறீங்க. அம்மா வேண்டாம், வாயை மூடி. தங்கமா வளர்த்த என் பொண்ண நீ கடத்திட்டு போலான்னு எவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த? யாருடா நீ? நான் உன் பொண்ண விரும்புறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓ, மாசத்துக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிற உனக்கு கல்யாணம் ஒரு கேடா? உன்னை விட பிச்சை எடுக்கிறவன் எவ்வளவோ பரவாயில்ல. அப்படின்னா உனக்கு பணம் தான் முக்கியமா? ஆமாண்டா, பணம் தாண்டா முக்கியம். இல்லாத உன்னை கல்யாணம் பண்ணா என் பொண்ணு பிச்சை தாண்டா எடுக்கணும். ஆமா. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 1 லட்சம் வேணும். கொண்டு தரியா? கொண்டு வந்து கொடுத்தா? கொண்டு வந்து கொடு, அப்புறம் நானே என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வாடி சொல்றேல்ல, பெருசா பணம் கொண்டு வந்து தரான். மூஜப்பாரு. ஹாய் ரோஹித். அனிதா, ஐ வாண்ட் யூ. நான் கூட இந்த நாட்களை என்னால மறக்க முடியாது அனிதா. என்னால ஒண்ணு மறக்க முடியாது அனிதா. நோ ராகேஷ், நோ, ஸ்டாப் இட். ப்ளீஸ் அனிதா, ப்ளீஸ் ஸ்டாப் இட் ராகேஷ், அனிதா. எப்போ நீ கண் முன்னாடி இருக்க, அது தப்பு நினைச்சதான் தப்பு, தப்பு நினைக்கணும் தப்பு இல்லமா. ப்ளீஸ் அனிதா, ப்ளீஸ் கோஆப்ரேட். ராகேஷ், நோ, நோ, ஸ்டாப் இட்.
அனிதா ப்ளீஸ். யோ நோ ராகேஷ், டோன்ட் டு திஸ், டோன்ட் டு திஸ. என் புருஷனுக்கு தெரிஞ்சா அவர் ஒண்ணு சும்மா விட மாட்டாரு. உனக்கு எதாவது தெரியாம நான் பாத்துக்கிறேன் ராகேஷ். ஸ்டாப் இட் ராகேஷ். ஒரு லட்சம் வேணும், கொஞ்சம் தரியா? தேங்க்யூ ராஜா. துளசி பொடியோட முல்தானி மெட்டிய பார்த்து மிக்ஸ் பண்ணு, அப்புறம் முகத்துல போடும் போது ஏதாவது ஆயிட போகுது. சரிம்மா. அம்மா, மழை வர மாதிரி இருக்கு, காய போட்டிருக்க துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன். சரி. பணம் கிடைச்சதா? இல்ல. அனிதா மேடம் பாக்கலையா? பார்த்தேன், ஆனா பணம் கேட்கிற நிலைமையில அவங்க இல்ல. என்ன பண்ண போறேன்னு சுத்தமா ஒண்ணும் புரியல. ஐயோ ஐயோ, கடைசியில என் வீடு வரைக்கும் வந்துட்டு இடம் பாவி. காதலிக்கிற மாதிரி சுலபம் இல்ல, ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுடா. என்னைக்கா இருந்தாலும் உங்க பொண்ணு எனக்குதான். என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணை கைப்பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஏழை வீட்டு பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு இளக்கரமா போயிடுச்சா? டேய், நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. கமிஷனர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் கைய கால உடைக்கிறனா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இரு. போ, போ, இங்க இருந்து போ. இங்க பாரு, யார் என்ன சொன்னாலும் நான் உனக்குதான். போ, ப்ளீஸ் போ. தேவையில்லாம என்னோட வாழ்க்கையில அவன் குறுக்கிட்டுட்டான். அவன் இனி உயிரோட இருக்க கூடாது. ஐயா. என்ன சரதமா? உங்க மாமா வீட்டுக்கு வந்து ஒரு பையன் தகராறு பண்ணால, அவன் என் பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான். என்ன ஆக போதோன்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு என் வீட்டுக்கே வந்து உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுன்னு என்கிட்ட கேக்குறா. 15 வருஷமா உங்க வீட்டுல வேலை பாக்குறோம், நாங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ரவுடி பையன்கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்துங்க ஐயா. நீ தைரியமா இரு. ரங்கா, சந்திரனை லைனுக்கு வர சொல்லு. சார் வணக்கம் சார், நான் சந்திரன் பேசுறேன் சார். சொல்றத கேளு சார். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உன் மாப்பிள்ள இந்த ஊரை விட்டு போகணும் சார். அவன் போகலன்னா உங்களையும் அவன் கூட சேர்ந்து அனுப்ப வேண்டியது இருக்கும். இது ஆர்டர். சரி சார். எஸ் சார். அவன் இனிமே பொண்ணு பின்னாடி வரமாட்டான். போ. எனக்கு குழந்தைங்க இல்லை, நான் உன்னை என் பையனாக தான் நினச்சேன். ஏன்ப்பா இப்படி பண்ண? எதுக்காக இன்னைக்கே நீ ஊரை விட்டு போகணும்னு கமிஷனர் சார் சொல்கிறாரு? அந்தளவுக்கு என்ன பெரிய தப்பு பண்ண? நீ சின்ன பையனாக இருக்க,
இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது தெரிஞ்சுக்குவேன்னு நான் உன்னை எதுவும் கேட்காம இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் கேட்கறேன், என்ன ஆச்சுன்னு சொல்லு. நான் போயிடுறேன் மாமா. ராஜா, தப்பு பண்றேன்னு தெரிஞ்சே தப்பு பண்றது தப்புப்பா. தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அதை மறைக்க திரும்பவும் தப்பு பண்றது ரொம்ப பெரிய தப்பு இல்லையா? நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன் மாமா. ரோஹித், நான் சொல்ல போற விஷயத்த உன்னால தாங்கிக்க முடியாது. கேக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இதான் உண்மை. என்ன சொல்ற? இத பாரு. காலையில் நான் ஊருக்கு போறேன், கொஞ்ச நாள் டைம் கொடு. உங்க அம்மா கேட்ட மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சு 100,000 ரூபாய் சம்பாதிச்சு அவங்க கையில கொடுத்ததுக்கு அப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள எங்க அம்மா என்னை யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நான் உன்னை விட்டு இருக்க மாட்டேன். கஷ்டமோ சுகமோ, வாழ்வோ சாவோ, நீ எங்க இருக்கியோ அங்கதான் இருப்பேன். நாளைக்கு காலையில சரியா 7 மணிக்கு இதே பஸ் ஸ்டாப்புக்கு நீ கரெக்டா வந்துரு. நானும் கரெக்டா 7 மணிக்கு வந்துடுறேன். நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடலாம். நான் வர ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனாலும் நீ காத்துக்கிட்டு. என்னடா அப்படி பாக்குற? உன்னை முதல் முறை ஃபாரின்ல பார்த்தல, திரும்ப அந்த மாதிரி பார்க்க ஆசையா இருக்கு. மகாலட்சுமி, இதுக்கு முன்னாடி உன்னைய கதையை முடிக்க அனுப்பினேன். ஆனா அவன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்தேன். ஆனா இந்த முறை அந்த மாதிரி நடக்க கூடாது. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க பாஸ், முன்னாடி 6 பேர் போனோம், எஸ்கேப் ஆயிட்டான். இந்த முறை 60 பேர் போறோம். அவனை துண்டு துண்டா வெட்டி போட்டுறோம். அவன் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. அதுக்கப்புறம் அவனை முழுசா போட்டோல தான் பாக்கணும். இது வெறும் அட்வான்ஸ், மிச்சத்தை வேலை முடிச்சதுக்கு அப்புறம் தரேன். சீக்கிரம் போலாம். ஏய் தம்பி, இங்க பாரு, நான் வர்ற வரைக்கும் இங்கேயே இருக்கணும். சரிங்க சார். ஹலோ 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 பிரதர், ஒரு நிமிஷம் இல்லைங்க தம்பி. போயிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. நில்ரா 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 ந
என்ன விஷயம்? அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும்னு சொன்னேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கம் கம் சிட். எனி ப்ராப்ளம்? என் மனைவிக்கு இன்னொருத்தன் கூட அஃபயர் இருக்கு. சேச்சா, உன் பொண்டாட்டியை பார்த்து பொறாமையில யாராவது கிளப்பி விட்டதா இருக்கும் பாது. ஐ நோ அபவுட் ஹர். இட் ஜஸ்ட் ப்ரூஃப் இங்க இருக்கு. I can't believe this. பாக்க போறிக்க மாதிரி இருக்கான் இவன். இப்ப சொல்லு, நான் என்ன பண்ணணும்? இங்க பாரு, உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு.
அழகான மனைவி இருக்காங்க. ஆத்திரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துறாத. இல்லடா, I should punish. Punish பண்றதா தான் இவனை punish பண்ணு. இவன் தான் அனிதா மனசை கெடுத்துருப்பான்டா. I must punish. இந்த விஷயத்தை நீ என்கிட்ட விட்டு அந்த பொறுக்கே நான் பாத்துக்கிறேன். No. நான் தான் அவனை கொல்லணும். அந்த ராகேஷ் சரியில்லைங்க. 20 வருஷமா அவன் என் ஃப்ரெண்டு. இந்த வீட்டை கட்டும் போது ராத்திரி பகல்னு என் கூட இருந்திருக்கான். அவனையே சந்தேகப்படுறியம்மா. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு பெட்ரூம் வரைக்கும் விட்டேன். அதனுடைய விளைவு தான் இது. இது கூட அன்னைக்கு எடுத்த வீடியோவையும் பாரு. தப்பு ராகேஷ், தப்பு. என் புருஷனுக்கு தெரிஞ்சா உன சும்மா விட மாட்டாரு. அவனுக்கு இது தெரியாம நான் பாத்துக்கிறேன். உன் பெட்ரூம்ல உனக்கு தெரியாம ஹைட் பண்ணி வச்சிருந்த கேமரால எடுத்த கிளிப்பிங்ஸ் இது. இந்த விஷயத்தை தெரிஞ்ச ராஜா சரியான நேரத்தில் உன் மனைவியை காப்பாத்திட்டான். இல்லனா என்ன இருக்குமோ. நல்ல வேலை தான் பண்ணிருக்கீங்க சார். இந்த மாதிரி பாவிங்க உயிரோட இருக்கவே கூடாது. நான் தான் இவனை கொலை பண்ணனு சரண்டர் ஆயிடுறேன். நீங்க வீட்டுக்கு போங்க சார். ப்ளீஸ். சஹானா, நான் போலீஸ் கஸ்டடியில் இருக்கேன். என்னாச்சு? என்ன மன்னிச்சிரு. ஹே, எதுக்காக அழற? நான் எந்த தப்பும் பண்ணல. உன் மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல காரியத்தை தான் செஞ்சிருக்கேன். நான் வர்ற வரைக்கும் காத்திருப்பேன்ல.